நாம் நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சினை உள்ளது அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் இந்த கண்ணாடி பாத்திரத்தின் தூய நீர் நாம் பிறக்கும்போது எப்படி மிகவும் சரியாக குறைபாடுகள் இல்லாமல் இருந்தோம் என்பதைக் காட்டுகிறது ஆனால் பின்னர் வாழ்க்கை நடக்க ஆரம்பித்தவுடன் இந்த உலகத்துடன் நாம் எப்படி பொருந்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள முடியாதது சமூகம் என்ன விரும்புகிறது என்றெல்லாம் நமக்குச் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சிலர் நம்மை முட்டாள் கொழுப்படுத்தவன் என்றெல்லாம் ஏளனம் செய்கிறார்கள் நாம் என்ன செய்தாலும் அவை போதாது என்கிறார்கள் சில உறவுகளும் தோல்வியடைகின்றன இதுவரை வெளியில் மட்டும் இருந்த எதிர்மறையான கருத்துக்கள் இப்போது நம்மை உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிக்கத் தொடங்கிவிட்டது நாம் இப்போது இந்த பாத்திரத்தைப் போல் முழுமையாக விட்டோம் வாழ்க்கை அதன் போக்கில் நடந்து கொண்டே இருக்கும் சில வடுக்கள் ஏற்படாமல் நாம் கடந்து செல்ல இயலாது பல சிக்கல்களுக்குப் பிறகு நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அது எப்படி என்றால் இந்த அசுத்தமான தண்ணீரில் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் சேர்ப்பது போன்றது அது கலங்களை லேசாக தெளிவுபடுத்துகிறது ஆனால் அது கலங்களை நம்முள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக போக்காது இந்த கட்டத்தில்தான் பெரும்பாலான மக்கள் நேர்மறை சிந்தனைக்கான தமது முயற்சியை விட்டுவிடுகிறார்கள் நேர்மறை சிந்தனை வேலை செய்யாது என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள் நாம் முன் சொன்னது போல் ஒரு டம்ளர் தண்ணீரில் முயன்றால் நிச்சயமாக அது வேலை செய்யாதுதான் இதற்கு பின்னரும் விடாமல் முயற்சி செய்யும் சிலர் இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேர்மறை சிந்தனை தண்ணீரை அழுக்கடைந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றுகிறார்கள் நீர் மேலும் கொஞ்சம் தெளிவாகிறது ஆனால் கலங்கள் இன்னும் இருக்கிறது பாத்திர நீர் முழுமையாக தெளிவடையவில்லை இந்த சமயத்தில் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்களை நாம் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டும் நம்மிடம் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை நன்றியுடன் நினைத்துப் பார்க்க வேண்டும் சில சமயங்களில் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் நேர்மறையான உறவுகளை நாம் புதிதாக உருவாக்க வேண்டும் நேர்மறை சிந்தனை சில நேரங்களில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் நம்முடைய எல்லா செயல்களிலும் இருக்க வேண்டும் நாம் இந்தக் கருத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உலகம் இயல்பாகவே எதிர்மறையானது என்பதையும் நாம் உணர வேண்டும் இப்போது நாம் பாத்திரத்தை அதிகப்படியான நீர் கொண்டு நிரப்புவது போல் நாமும் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை அதிகமான நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நிரப்ப வேண்டும் அதையே தொடர்ந்து செய்தால் அதுவே நம் மனம் ஆகிவிடும் அது இன்னும் சிறிது தெளிவாகத் தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாகவும் தெளிவாகும் நம் மனப்பாத்திரம் எப்போதும் தெளிந்த நீரால் நிரம்பியிருக்க சில நேரங்களில் அல்ல எல்லா நேரமும் நேர்மறை சிந்தனையுடன் இருப்போம் நாம் எப்போதும் செய்ய வேண்டிய ஒன்று ஒன்றே ஒன்று இது மட்டும்தான் வாழ்க வளமுடன் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள்